மோட்ச பயணம் இன்று. இன்றைய தின தியானத்தின் தலைப்பு விசுவாசத்தில் வல்லவன். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ரோமர் 4:19-20. நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, இனி வாய்ப்பே இல்லை. உங்களுக்காகவே இன்றைய தின தியானம். பக்திமிக்க அந்த விதவை தாய் தன் 3 பிள்ளைகளையும் மிகவும் சிரமத்துடன் வளர்த்தார்கள். தினக்கூலியாக வேலை பார்த்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். அது ஒரு நல்ல மழைக்காலம். வெளியே சென்று வேலை பார்க்க முடியாத சூழ்நிலை. சில நாட்களிலே வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களும் காலியானது. பிள்ளைகள் பசியால் அழுதனர். அத்தாய் வேதத்தை கையில் எடுத்து எலியாவை தேவன் காகத்தை கொண்டு போஷித்த சம்பவத்தை கூறி வீட்டின் கதவு ஜன்னல்களையெல்லாம் மூடிவிட்டு உறங்க சென்றார்கள். அப்போது கடைசி பிள்ளை எழுந்து, அம்மா ஜன்னலை திறந்து வையுங்கள், அப்போதுதானே காகம் உள்ளே வந்து சாப்பாடு கொடுக்கும் என்றான். பிள்ளையின் விசுவாசத்தை கண்ட தாய் ஆச்சரியப்பட்டு ஜன்னலை திறந்து வைத்தாள். சிறிது நேரத்திலே தொப் தொப் என்று ஏதோ கீழே விழுந்தது. அதை பிரித்து பார்த்தால் விதவிதமான சாப்பாடு. பிள்ளைகள் ஆண்டவருக்கு நன்றி கூறி மகிழ்ச்சியோடு சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக தூங்கினர். பொட்டலங்கள் எப்படி வந்ததென்று அவர்களுக்கு தெரியாது. மழைக்காக அந்த வீட்டு திண்ணையிலே ஒதுங்கிய ஒருவரின் காதுகளில் இந்த பேச்சு விழவே இறக்கப்பட்டு கடையில் சாப்பாடு வாங்கி ஜன்னல் வழியே போட்டிருக்கிறார். எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். வேதத்திலே ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை விசுவாசித்தான். அவரது சரீரம் பலவீனமாயிருந்தது, ஆனால் அவரது விசுவாசமோ பலவீனமாயிருக்கவில்லை. தனக்கு 100 வயதாகியதையும் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளின் கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணவே இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்றுவார் என முழு நிச்சயமாய் நம்பினார். அதுவே அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நண்பரே, நீங்கள் விசுவாசிப்பதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, இனி வாய்ப்பே இல்லை. என் வியாதியில், என் கடன் பிரச்சனையில் யாருமே உதவ முடியாது, இனி அவ்வளவுதான் என்று விரக்தியோடு காணப்படுகிறீர்களோ, உங்கள் அவிசுவாசத்தை தூக்கி எறியுங்கள். ஆபிரகாமை போல, அந்த சிறு பிள்ளையைப் போல் தேவனுடைய வல்லமையை விசுவாசியுங்கள். இன்றே உங்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்படட்டும். மரித்து போன நிலையிலிருந்த சரீரத்திலே ஒரு புது ஜீவனை தேவனால் உருவாக்க முடியுமானால் உங்களது பிரச்சனை எம்மாத்திரம்? 100 வயதில் ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவரிடம் வெறுமையாய் திரும்புமோ? அது அவர் விரும்பினதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அல்லவா? ஆகவே விசுவாசியுங்கள். இன்றைய நாளுக்கான ஜெபக்குறிப்பு: நம்முடைய ஊழியத்தை ஜெபத்தாலும் காணிக்கையினாலும் தாங்கும் பங்காளர் குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்பீர்களா?